உங்க லைஃப்ல ரிஸ்க் எடுக்கணும்னு நினைச்சிருக்கீங்களா? ஒருவேளை என்னால முடியலனா என்ன ஆகும்னு பயந்துருக்கீங்களா? உன்னால முடியாதுன்னு சொல்லியும் என்னால முடியும்னு தைரியமா வாழ்க்கையில ரிஸ்க் எடுத்தவரோட கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க ஒரு கதை கேட்போம். வேலுமணி என்பவர் கோயம்புத்தூர்ல 1959ல பிறந்தாரு. வெறும் 50 ரூபா வச்சு மட்டும் அவங்க அம்மா அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்டடிஸை முடிச்சாரு. இவர் ஸ்டடிஸை முடிச்சதும் 150 ரூபீஸ்க்கு ஒரு கம்பெனியில வேலைக்கு சேர்றாரு. அந்த கம்பெனியை கொஞ்ச நாள்ல க்ளோஸும் பண்ணிடுறாங்க. மறுபடியும் கஷ்டப்பட்டு ட்ரை பண்றப்போ மும்பைல ஒரு லேப் அசிஸ்டண்டா ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குது. கவர்மெண்ட் வேலை, நல்ல சம்பளம், ஒரு நிம்மதியான வாழ்க்கை இப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வராரு. இந்த கம்ஃபர்டான லைஃப் அவரோட எய்மை டிஸ்ட்ராய் பண்ணிடக்கூடாதுன்னு நினைச்சவரு வீட்டுக்கு தெரியாம அவரோட ஜாபை ரிசைன் பண்ணிடுறாரு. அவரும் அவங்க ஒய்ஃபும் சேர்த்து வச்சிருந்த அமௌண்ட்ல ஒரு கேரேஜ் ரெண்டுக்கு எடுத்து அதுல சீப்பான தைராய்டு டெஸ்டிங் லேப் ஒன்று ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு கம்ஃபர்டான லைஃபை விட்டுட்டு இப்படி ஒரு வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்கிறான் பாரு, இவன் என்ன பைத்தியமானு சொல்லி நிறைய பேர் கிரிட்டிசைஸும் பண்றாங்க. அதெல்லாம் எதையுமே அவர் காதுல வாங்கிக்காம அவரோட கோலை ஃபோக்கஸ் பண்ணி அவர் எடுத்த இந்த ஒரு ரிஸ்க் தான் இப்போ இந்தியா, பங்களாதேஷ், நேபாள் அண்ட் மிடில் ஈஸ்ட்ல மொத்தம் 1500 அவுட்லெட் தான் மாறி இருக்கு. இவருக்கு இந்த மாதிரி நியூஸ் கார்ப், பிசி சர்க்கிள், ஹெல்த் கேர் கம்பெனி ஆஃப் தி இயர் அவார்ட், பிரைட் ஆஃப் கோவை அவார்ட் அண்ட் ஆண்டர்பிரனர் அவார்டும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் 50 ருபீஸ் டு 500 மில்லியன் டாலர் இருக்கிற தைரோ கேரோட ஓனர் தான் டாக்டர் ஆரோக்கிய சுவாமி வேலுமணி. இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, லைஃப்ல இதெல்லாம் நம்ம பண்ணிருக்கலாமே, டைம் மிஸ் பண்ணிட்டோமேன்னு ரிக்ரெட் பண்றதை விட ரிஸ்க் எடுக்கிறது எவ்வளவோ மேல். டேக்கிங் ரிஸ்க் இஸ் பெட்டர் தன் ரிக்ரெட்ஸ். இந்த மாதிரி லைஃப்ல மிஸ் பண்ணிட்டோமேன்னு நினைக்கிற விஷயங்கள் ஏதாவது இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அகம் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.